ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாங்கள் இந்த சென்னை சில்க்குக்கு போவோம். அதைத்தான் உங்களோட பாய்ந்திருக்கோம். நாங்கள் காரக்குண்டை மெட்ட பக்கம் விட்டுட்டு வருவோம். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம் சார். இப்படி தான் இருக்குது சென்னை சில்க் ஆஸ்திரேலியாவில். நான் போனதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினச்சி தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் கடைக்குள்ளே பார்த்தாச்சு. நான் இந்த பிங்க் கலர் சாரியை தான் வாங்கியிருக்கிறேன். இது நார்மல் ப்ரைஸ் வந்து 62 ரூபா. இது ஃப்ரைடேன்றவுடைய ஃப்ரைடே சேல் போட்டிருந்தா அதில் 42 ரூபா 50 சென்ட்ஸுக்கு வாங்கினான் ஆஸ்திரேலிய டாலருக்கு. இது வந்து இந்தியா காசுக்கு 2619 ரூபா முடியுது. இலங்கை காசுக்கு 7623 ரூபா முடியுது. எனக்கு தெரியும் இந்தியாவில் அட்லீஸ்ட் 2 சீலையாவது வாங்கலாம். இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, இந்த விலைக்கு தான் வாங்கணும். அதோடு நான் தீபாவளிக்கு ஒரு உறப்பும் ஒரு இனிப்பான சாப்பாடும் செய்ய போகிறேன். அதையும் உங்களோட பகிர்ந்திருக்கேன். பாருங்க, நான் தட்டை வடையும் சிப்பியும் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கேன். பாருங்க, தட்டை வடை செய்கிறதுக்கு உளுந்தெடுத்து வச்சுருக்கிறேன். செத்தல் மிளகாய் வேணும், கருகப்பு மிளகாய், பெருஞ்சீரகம் வேணும். அது சிப்பி செய்கிறது சீனிப்பானிக்கு சீனி வேணும், பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். இப்போ நாங்கள் மாவு எடுத்து போட்டுட்டு உப்பு எல்லாம் சேர்த்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கு நான் சிப்பிக்கு தேங்காய் பாலையும் செய்வோம். இன்றைக்கு நான் தேங்காய் பால் இல்லாமல் பட்டர் போட்டு மா குழச்சி செய்யலாம்னு நினச்சி தான் செய்கிறேன். அப்போ நான் எல்லாத்தையும் குழச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குண்டு. வடைக்கு குழச்சிட்டு இப்போ நான் அந்த சிப்பி செய்கிறக்கு பாருங்கள், அந்த பட்டர் 2 மேசக்கரண்டியும் உப்பு மிளகா போட்டு இந்த மாவுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இது தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பாலும் விடலாம். தேங்காய் பால் விட்டால் பட்டர் போடாமல் குழைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் 2 மாவையும் குழச்சி எடுத்துட்டேன். இப்படி தான் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வடையை தட்டி காட்டுறேன். பாருங்கோ, நான் எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குண்டு.
பாருங்க, நான் அந்த ஒரு கம்பி பருப்பு காய்ச்சின சீனி பானி அதுக்கு மேலே ஊற்றுறேன். சீனி பானி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆக இருச்சிட்டுண்டா ஒன்றோட ஒட்டாது. இப்போ பாருங்க, நான் இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இதை எடுத்து நல்லா குலுக்கணும். அப்போ ஒன்றோட சீனி பானி ஒட்டும். அதோட நான் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் போட்டு கொஞ்சம் உரைப்பாகவும் செய்திருக்கிறேன். இதை இந்த பிள்ளைகளுக்கு நல்லா விருப்பமன்றோடைய நான் உங்களோடையும் காட்டு இல்லாமல் தான் செய்திருக்கிறேன். பிறகு இது நல்லா அப்படி குலுக்கி விடணும். இது அடுத்த நாள் தான் இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் சீனியெல்லாம் நல்லா ஒட்டி நல்லா இருக்கும். இதை ஏர் டைட் கொண்டேனருக்கு போட்டு வச்சா இது ஒரு கிழமைக்கும் அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும், நல்லா இருக்கும். இதுதான் இந்த தீபாவளிக்கு நான் செய்த பலகாரம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு இப்போவே. நாளைக்கு காட்டுன்னு இப்படி வந்திருக்கின்ற நாளைக்கு பா. இது பாருங்கள் அடுத்த நாள் இப்படி தான் இருக்குது. சீனி சேர்ந்து ஒன்றோட ஒட்டி நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இது மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த முறை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.